தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்குடைய புது மாடல் ஃபோனு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நாம் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கான கேமரா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் எது அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி A80 அப்படின்னு சொல்கிற மாடல். இந்த சாம்சங் கேலக்ஸி A80யை பற்றி சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அப்படி மிகச்சிறப்பான அம்சம், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கேமரா. சரி, கேமராவில் அப்படி என்ன ஃபெசிலிட்டின்றத நான் வரிசையாக வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி சூப்பர் அமலால் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதுவும் 6.7 inches டிஸ்பிளே அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய டிஸ்பிளே. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கில் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களான்றது எனக்கு தெரியல. அது இன்னும் ஒரு வந்து 3 inches போச்சுன்னா அது ஒரு டேப் சைஸுக்கு வந்துடும். ஏன்னா பொதுவாகவே 6.2, 6.5, 6.4 அந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 6.7 inches மிகப்பெரிய டிஸ்பிளே. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல தேவையில்லை, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது முக்கியமாக சாம்சங்கில் ப்ராசஸர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க வேறு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்னாப் ட்ராகன் அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் இப்போ லேட்டஸ்ட் ப்ராசஸராக எல்லா மொபைல்லையுமே வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைமாக வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்னாப் ட்ராகனுக்கு உள்ளே வந்திருக்காங்க. அதுவும் ஸ்னாப் ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோகோர் ஸ்னாப் ட்ராகன் 730 சிப்செட்டோடு இது இருக்குது. இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர். கேமிங் ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில். அவரோட ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோன் வந்து ரியாக்ட் பண்ணும், அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். இது இல்லாமல் கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம், இது வரைக்கும் எந்த ஃபோன்லேயும் வராத ஒரு சிறப்பு அம்சமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழலும் கேமரா அமைப்பு. சுழலும் கேமரா அமைப்பு, ரொட்டேட் ஆகிற கேமரா அமைப்புன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, ரியர் சைடில் 48 megapixel சொல்லி 3 கேமராக்கள் கொடுத்துருக்காங்க. 48 megapixel ஒரு கேமராகவும், 8 megapixel வைடாங்கிள் சென்சராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 3 கேமராக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 48 megapixel பொறுத்த வரைக்கும் F2.0 அப்பச்சரோடு இருக்குது. அதே போல் இதில் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? செல்ஃபி அப்படின்றது நீங்கள் செல்ஃபி மோடை நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைடில் இருக்கிற 3 கேமராக்களும் பாப்பப் முறையில் வெளியில் வருது. அப்படி பாப்பப் முறையில் வெளியில் வந்துட்டு அது ரொட்டேட் ஆகுது, ஃப்ரண்ட் சைடுக்கு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக. அது ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா நம்ம செல்ஃபி மோடை எடுத்துக்க முடியும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 8 megapixel வைடாங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இது வந்து 123 degree வைடாங்கிள் சென்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 123 அளவுக்கு அது வந்து ஃபோக்கஸ் பண்ணும், அந்தளவுக்கு வைட் ஆங்கிளில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சார். இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. 48 megapixel மெயின் கேமரா ரேர் சைட்லேயும், அதிலே வந்து 8 megapixel அளவில் ஒரு வைடாங்கிள் சென்சார், 123 degree அது வந்து வைடாங்கிளில் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சென்சார். இது வந்து F2.2 அப்பச்சரோட கொடுத்துருக்காங்க, 8 megapixel அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அளவுக்கு மிக மிக சிறப்பான ஒரு கேமரா அம்சங்கள் அப்படின்னு சொல்கிறது சாம்சங்கில் மட்டும்தான் ஃபஸ்ட் டைமாக வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, சாம்சங்கில் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு 15 megapixel 16 megapixel அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த லென்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு லென்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதுவும் இப்போ 48 megapixel கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு பிரமிப்பான ஒரு ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இதனோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதனோட ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 GB கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்டர்னல் மெமரி பொறுத்த வரைக்கும் 128 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் மெமரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, அவங்க வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டில் நீங்கள் கிட்டத்தட்ட அதிகமான அளவு நீங்கள் ஸ்டோரேஜை கொண்டு வர முடியும். அந்தளவுக்கு கொடுத்துக்கிறதுனால 128 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். 64 GB இருந்தாவே நமக்கு போதுமான விஷயம் ஒரு நார்மல் பர்சனுக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜை அதிகமாக ஃபில் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 128 GB நமக்கு தேவைப்படும். இது பத்தாக்குறைக்கு அவங்க வந்து கூடுதலாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெமரி கார்டை போட்டு மெமரி இன்க்ரீஸ் பண்ணுற வசதியை அவங்க கொடுத்துருக்காங்க. இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? உண்மையில் ரொம்ப சூப்பரான ஒரு ரேம், 8 GB ரேமோட இருக்குது. 128 GB இன்பில் மெமரியோட கொடுத்துருக்குது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்.
ஸோ பேட்ரி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 3700 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு பேக்கப் உள்ள பேட்டரி தான். பட் 4000 கொடுத்துருந்தா மேபி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் இல்லாமல் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கொடுக்குறாங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி, யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதனால் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகக்கூடிய ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. உண்மையில் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், அந்த சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேமரா ஃபெசிலிட்டி, ரெண்டாவது டிஸ்பிளே. இது ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். சரி, இதனோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, இது எப்படி நம்ம வாங்குறதுனா, ஒரு நார்மல் பர்சனுக்கு வாங்குறது ரொம்ப அதிகம்தான். ஆனால் இந்த அளவு எனக்கு இருந்தால் போதும் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது கம்மியாகவே மேபி தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் இது வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் ஸ்டோர் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.